தமிழகத்தில் கனிம வள கொள்ளை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கொரட்டகிரியில் கனிம வள கொள்ளையால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் வனப்பகுதியில் முகாமிட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் கனிம வள கொள்ளை எல்லை மீறி போவதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, இதனை பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்று கூறியுள்ளார். ஓரிரு நாளில் கனிம வள கொள்ளையை தமிழக அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.